தூத்துக்குடியில இருந்து ஒவ்வொரு வருஷமா ஆறு மாசம் சீசனுக்கு மங்களூர் கழிக்கட்டுப்படி இடங்களில் போய் தொழில் செய்கிறது வழக்கம். அதே மாதிரி இந்த தடவையும் போன மக்கள் 8 மக்கள் ஒரு போட்டில் போயிருக்காங்க. மங்களூர்லேருந்து லட்சத்தீவுக்கு சரக்கேற்றி போகிற சமயத்தில் காற்று கடல் இதாகி அவங்க போக முடியாமல் ஆகி பிரப்பட அந்த ஓடக்கூடிய என்ஜின் கோளாறாகி இடையில நின்றுட்டு யாரோ காப்பாற்றி கொஞ்சம் பக்கம் கொண்டு விட்டுருக்காங்க. நங்குரும் போட்டு அதில் 2-3 நாளாக கடந்துருக்காங்க. கவராத்தியில் உள்ள கோஸ்ட் கார்டு எந்த முயற்சியிலே எடுக்கலை, மக்களை எடுக்கிறதுக்கு முடிக்கலை. கரைக்கில் எட்டி பார்க்குற தூரத்தில் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தால் கவராத்தியில் உள்ள கோஸ்ட் கார்டு எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யலை. இப்போ நேற்று சாயங்காலத்தில் தான் அந்த நங்குரம் ஆற்று போய்கிட்டே இருக்கு. எந்த கரை நோக்கி போகிறதுல போகுது கோஸ்ட் கார்டு சொல்கிறாங்களே தவிர அது போட்டை நெருக்கி போய் மக்கள் காப்பாற்ற மாட்டையாகையா. நல்லா தண்ணி வண்ணி இல்லாம அப்படி 8 சடங்குகள் போயிருக்காங்க. 8 பேர் போய்கிட்டே இருக்கு. எந்த கரையில் போய் எந்த கடல்ல போகுதுன்னே எங்களுக்கு தெரியல. அங்கே உள்ள கவராத்தி எந்த இதுமே முயற்சி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு கரில் இதுவும் சேர்ந்து ஒத்துழைச்சி எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு காப்பாற்றி தாங்கய்யா. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மங்களூர்லேருந்து கவரத்தி கிளம்புனது, கவரத்தி கிளம்புனது அங்கே புதன்கிழமை சாயங்காலமே சேர்ந்துச்சு. அங்கே போய் புயல போய் போட்டிருந்தேன். புதன்கிழமை சாயங்காலம் புயல போய் போட்டிருந்தாங்க. வியாழக்கிழமை காலையில் துணி உள்ள எடுக்க முடியல, பயங்கர ரப்பு. அந்த புயலையும் கடந்து நேற்று வியாழக்கிழமையும் கடந்து வெள்ளிக்கிழமை இப்படிலாம் கடந்துச்சு. சாயங்காலம் 5 மணிக்கு பயங்கர காற்று டைட்டாகி இவங்களால முடியல. இவங்க காலையில் சொல்லிட்டுருக்காங்க, கூப்பிட்டுட்டே இருக்காங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு. ஏழையோ அப்படி மேலே வந்து ஒரு போயா மட்டும் போட்டுட்டு போயிட்டான். ஏழி அவன் கவரத்துக்கான கேர்லெஸ்னால இப்படி ஆயிடுச்சு. அவனை அவ்வளோ இப்போ சட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்கான் அதில் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த ஆட்களெல்லாம் தண்ணியில் இறங்க முடியாது. எல்லோரும் ஜாக்கெட்டு போய் ரவுண்டு போய் வச்சுருக்காங்க. இறங்கினாலும் கடல் உருட்டு உருட்டில் ஆள் இதாகிடுவாங்க. அதனால் பயந்துட்டு அவங்க இறங்க மாட்டாங்க. ஹெலிகாப்டர் வந்து தூக்கினா தூக்கிருக்கலாம். ஹெலிகாப்டர் வந்து ஒரு போயா மட்டும் போய்ட்டு அவன் மட்டும் போயிட்டான். அவனுக்கு டிக்ட் அடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு போயிட்டான். போன பேர் எட்டு பேர் போயிருந்தாங்க. செல்டன், அசோக், செல்வம், தாசு. உடனே அவன் ஆட்களை எடுத்து விடுவோம், உடனே அவன் ஆட்களை உடனே எடுக்கணும். மாநில அரசு முயற்சி உடனே வந்து அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. தீவிரம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. நாங்கள் இங்கே வேணால் கடல் கடந்து கொண்டு போய் சாமான் கொண்டு கொடுக்க போகிறோம்.